அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களை ஜனவரி பத்தொன்பது கற்பக கருணைக் கருணைக்கடலே நீ கற்பக விரக்ஷம் உன் அடியில் இருந்து கொண்டு கேட்டதையெல்லாம் நீ தருகிறாய் உன் முன்னிலையில் தரித்திரத்துக்கு இடமேது யார் எதை கேட்கிறாரோ அதை நல்குகிறது கற்பக விரக்ஷம் இயற்கை என்றும் கடவுள் என்றும் பெயர் பெற்றுள்ள கற்பக விர்க்கத்தின் கீழ்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் யார் எப்பொருளை பெறுதற்கு தகுதி உடையவர் ஆகிறாரோ அப்பொருள் அவருக்கு அளிக்கப்படுகிறது நலத்துக்கே தகுதி உடையார் ஆவது நம் கடமை கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே தாயுமானவர் கற்பக விரக்ஷம் நம்முடைய புராணங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தேவலோகத்தில் சில மரங்கள் இருக்கு அதுல கற்பக விரக்ஷம்னு ஒண்ணு அதனுடைய சிறப்பு என்னன்னா அதற்கு அடியிலே நின்று கொண்டு நம்ம எதை கேட்டாலும் அதை நிறைவேற்றி வைத்து விடும் இது மாதிரி ஒரு மரம் இருக்கு இப்படி கற்பக விருட்சம் சொல்றோம் இதே மாதிரி ஒரு கல் நினைச்சதெல்லாம் கொடுக்கக்கூடிய ரத்தனக்கல் சிந்தாமணி அப்படின்னு இருக்குன்னு சொல்றாங்க இப்படி பல இதுகள் இருக்கு சரி ஏன் இப்படி எல்லாம் ஒரு விஷயத்த சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் கற்பனையா அப்படின்னா இங்கே நம்ம எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சத்தை எங்கேயோ தேவலோகத்துல இல்லை நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கற்பக விரக்ஷத்தை பற்றி கற்பக தருவை பற்றி கற்ப தருவை பற்றி கேட்டதை கொடுக்கும் மரத்தை பற்றி சாமி சொல்றாங்க அது என்னது அப்படி கிடைச்சா பரவாயில்லையே நாமளும் வேண்டியதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா கருணை கடலே எல்லையற்ற அருளே வடிவெடுத்தவனே நீ கற்பக விரக்ஷம் யாரு இறைவன் இறைவன்தான் கற்பக விரக்ஷம் இப்ப இறைவன்னா என்ன சொல்றோம் தேவலோகத்தில மட்டும் இல்ல அவர் பூலோகத்திலும் இருக்கிறார் சர்வலோகங்களிலும் இருக்கின்றார் அப்ப கற்பக விரக்ஷம் எங்கேயும் இருக்கு உன் அடியில் இருந்து கொண்டு கேட்டதையெல்லாம் நீ தருகிறாய் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு மரம் அந்த மரத்தின் அடின்னா அதுல ஒருத்தரோ ரெண்டு பேரோ ஒரு பத்து பேர ஒரு குரூப்பா இருக்காங்கன்னு அதுக்கு அடியில் இருந்தாதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பத்து பேர் நகண்டா நாம போய் உட்கார்ந்து நம்ம விரும்புறதை கேட்கலாம் அப்படி கடவுள்கிட்ட வந்து அவங்க உட்காந்தா எனக்கு இடம் இல்லை நான் உட்கார்ந்தா உனக்கு இடம் இல்லைங்கிற மாதிரி சூழலானா இல்ல அவர் எங்கும் இருப்பவர்ங்கிறதுனால யார் யார் எங்க இருக்காங்களோ அங்க இருந்து கொண்டு வேணும்னு கேட்டா கிடைச்சிரும் ஓஹோ அவ்வளவு சிறப்பு பெற்றவரா இருக்கிறதுனால உன் முன்னிலையில் தரித்திரத்துக்கு இடமே இது உன்னுடைய சன்னிதானத்துல இருக்கிறேனுங்கிற உணர்வு மட்டும் எனக்கு வந்து விட்டா எனக்கு தரித்திரம் ஏழ்மை வறுமை என்ன பொருளின்மைங்கிற கஷ்ட சூழ்நிலைகள்லாம் எப்படி வரும் ஓஹோ இன்னும் விளக்குகிறார் சுவாமிஜி யார் எதை கேட்கிறாரோ அதை நல்குகிறது கற்பக விரக்ஷம் சரி கற்பக விரக்ஷம் சொன்னாலே நினைத்ததை கொடுப்பதுன்னு அர்த்தம் கல்பனா அப்படிங்கிறது மனசுல உதிக்கக்கூடிய எண்ணம் அப்படி உன் மனசுல என்ன எண்ணமோ அதை நிறைவேற்றி வைத்து விடும் இது எங்க இருக்குன்னு சொன்ன அட மூடா இங்கேயோ தேவலோகத்துல இருக்கு எனக்கு கிடைக்காது அது கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்காதே

நீ செயற்கை என்று நினைத்து கொண்ட எதை பார்க்கிறாயோ அதெல்லாம் இயற்கையில இருந்து வந்ததுதான் ஒரு நாலு சவர் இருக்கு அப்படின்னா அதில் வந்து மண் செங்கல் சூண்ணாம்பு சிமெண்ட் இதெல்லாம் தானே இருக்கு அதெல்லாம் எங்கேருந்து வந்தது எல்லாம் பூமியில தான் வந்தது தான் வந்தது இப்போ இயற்கை ஆயினும் செயற்கை ஆயினும் இங்க இருப்பதெல்லாம் இறைவன் மயமே சரி இப்ப முதல்ல என்ன சொன்னாங்க நீதான் கற்பக விர்க்கம் இறைவன் தான் கற்பக விருக்ஷம் அப்போ நான் எங்க இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் கேட்டதை கொடுக்கிற கடவுள் இருக்கிறார் எனக்கு கிடைக்கிறார் அவர் சரி அப்ப நான் என்ன செய்யணும் இயற்கை என்றும் கடவுள் என்றும் பெயர் பெற்றுள்ள கற்பக விருஷத்தின் கீழ்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் ஆ அப்ப எல்லார் வாழ்க்கையிலையும் நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா நாம என்ன பண்ணிடுறோம் பலதுகளை நினைச்சு வச்சிடறோம் ஏதாவது ஒரு தேர்ந்தெடுத்து ஒரு சில எண்ணங்களை மட்டும் பக்குவமா வளர்த்து வந்தா அது நிறைவேறும் நாம பல எண்ணங்களை எண்ணுகிறோம் அப்ப கடவுள் வந்து எத்த எதை நிறைவேற்றுறது சொல்லு நீ முதல்ல இதை கேட்டுட்டேன் இதை முடிச்சுட்டு தான் அடுத்ததுக்கு வருவேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சர்வ்டு எந்த எண்ணத்தை நீ ரொம்ப தீவிரமா நினைக்கிறியோ அதை நிறைவேற்றி கொடுப்பார் பல எண்ணங்களை நினைக்கிறியே அப்ப என்ன செய்யணும்னா எண்ணத்தின் புனிதத்தை காப்பாற்ற பல ஆசைகளின் பின்னால கற்பனைகளின் பின்னால அலையாதே மனசாட்சிக்கு விரோதம் இல்லாது உனக்கும் பிறருக்கும் நலன் செய்யக்கூடிய ஓரிரு எண்ணங்களை ஆழ்ந்து நினை அது நிறைவேறிவிடும் வாழ்க்கையே அதுதான் உன்னுடைய எண்ணத்தை தான் உனக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்றார் இறைவா உன் திருவுள்ள மெதுவோ அது நிறைவேறட்டும் என்று பக்தன் சொல்கிறான் பகவான் என்ன சொல்றார் மகனே உன் திருவுள்ள மெதுவோ அது உனக்கு நிறைவேறட்டும் உன் ஆசை உனக்கு நிறைவேற்றி வைக்கத்தான் இந்த பிறவியை கொடுத்திருக்கேன் அப்படிங்கிறார் நாம வந்து தாறுமாறா ஒன்றுக்கு எதிரான பல ஆசைகளை நினைச்சு நினைச்சு உன்னை நிறைவேற விடாம நாமளே தடுக்கிறோம் சரி என்னைக்கு நீயே தெளிவா ஒரு முடிவு பண்ணி குழப்பம் இல்லாம இதுதான் எனக்கு வேணும்னு சொல்றியோடு கடவுள் அதனால எல்லாருக்கும் அவரவர் நினைக்கிறது நடக்கும் என்ன நினைக்கிறோங்கிறத சரியா தேர்ந்தெடுத்து நினைக்க வேண்டியதுதான் நம்முடைய கடமை அதை எப்படி சொல்றாங்க சுவாமிஜி பாருங்க இந்த கற்பக விர்கமாகிய இயற்கை என்று சொல்லப்படுகிற இறைவன் எப்படி நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றி விக்கின்றார் யார் எப்பொருளை பெறுதற்கு தகுதியுடையவர் ஆகிறாரோ அப்பொருள் அவருக்கு அளிக்கப்படுகிறது நீ கேக்குறத நான் கொடுக்கறேன் நீ கேக்கிறத வாங்கிக்கிறதுக்கு நீ தயாரா இருக்கணுமே இப்போ ரேஷன் கடையில ஜீனு குடுக்கறாங்க அல்லது பொங்கலுக்கு வெள்ளம் அரிசி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பையன் எடுத்துட்டு போயிட்டு அதை வாங்கிட்டு வரலாம் ரேஷன் கடையில மண்ணெண்ண இன்னைக்கு ஊத்துறாங்கன்னு சொல்லி இருக்கும் போது நீ துணிப்பையை தூக்கிட்டு போய் எப்படி வாங்கிக்க முடியும் மாதிரி நீ வந்து ஒரு டப்பாவோ ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ ஒரு கண்ணாடி பாட்டிலோ ஏதோ கொண்டு போனாதான் இருக்கிறது இயற்கை இயற்கை வடிவில் உள்ள இறைவன் நீ அதை பெறுவதற்கு தயாரா இருக்கிறாயா அதான் விஷயம் நீ பெறுவதற்கு உன்னை கொள் யார் எப்பொருளை பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆகிறாரோ அப்பொருள் அவருக்கு அளிக்கப்படுகிறது நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் எண்ணெய் ஊத்துறான்னு வச்சுப்போம் என்ன ஆயிடும் அந்த எண்ணெய் உனக்கு இல்லாம ஒழுகி போயிடும் அந்த துளிப்பை அந்த எண்ணெய் பிடிச்சிக்காது இல்ல ஒழுகிடும் வீண்தான் அப்போ கிடைச்சாலும் பயன்படுத்த முடியாது கிடைக்காது கிடைச்சாலும் பயன்படுத்த முடியாது கிடைக்கலன்னா அப்ப நல்லதுதான் கிடைச்சு வீணாறதுக்கு கிடைக்காம நான் என்ன தயார் படுத்தி கொண்ட பிறகு அது கிடைச்சதுன்னா பயன்படுத்தலாமே அப்போ நமக்கு புரிந்துவிடும் இறைவன் திருவுள்ளம் நாம் நினைப்பதை நிறைவேற்ற அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆசைகளை வளர்த்துக் கொள்ளாமல் உண்மையாக ஆழமாக நம்முள்ளேயே பார்த்த எதை விரும்புகிறோம் என்பதை தேர்ந்தெடுத்து சரியானதை விரும்பி இறைவனிடம் சமர்ப்பித்தால் அவன் நிறைவேற்றியே தீருவான் அதற்காகத்தான் இந்த உலகில் நம்மை வாழ விட்டிருக்கின்றான் அதனால நம்ம எதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறோமோ அழகா சொல்றாங்க சுவாமிஜி நலத்துக்கே ஆவது நம் கடமை அப்ப எதுக்கு நாம தகுதி உடையவராகணும் நலத்துக்கு தீமைக்கு கூட தகுதியுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள் சிலர் எப்படி ஆசை அப்படியே வச்சிருக்காம ஆசையில இருந்து அப்படியே பொறாமை கோப்பம் என்ன அடுத்தவங்களுக்கு எடுக்கிறது இந்த மாதிரி கேடான எண்ணங்களும் உணர்ச்சிகளும் மனப்பான்மைகளும் இவற்றை வளர்த்து கொண்டு விட்டோம்னு சொன்ன நாம் என்ன பண்ணிடுறோம் கேட்டை பெறுவதற்கு தகுதி தகுதியுடையவராகி விடுகிறோம் உடனே கடவுள் அதை கொடுத்துடுறாரு அய்யோ ஆமா பாரபட்சம் இல்லாம நாம எதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோமோ அதை கொடுத்து விடுகிறார் அதனால நாம் ரொம்ப கவனமாக இருந்து சரியானதை கேட்கணும் அதனால தான் பெரியவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த பாடெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் கடவுளே பார்த்து நமக்கும் உலகுக்கும் எது நலனோ அதை நம்ம செய்யட்டும் வேண்ட தக்கது அறிவோய் நீ அதனால நான் எது கேட்கணும்னு உனக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது நீ பார்த்து எதை கொடுத்தா எனக்கு அது நல்லதுதான் அப்படின்னு கேட்காமலே இருந்துருவாங்க உடனே அவர் நினைக்கிறார் ஓ இந்த குழந்த

அதனால நலத்துக்கே தகுதியுடையார் ஆவது நம் கடமை எனக்கு இது வேணும் இது வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப வலிமையா இருக்கே என்ன செய்ய அப்படின்னா சரி இருக்கட்டும் அதன்படியே நீ போ அதுல நல்லது மட்டும் நீ விரும்புகிறாயான்னு பாரு நீ விரும்புவது நலன் தானா உனக்கும் பிறருக்கும் நலன் செய்யுமா நலனாக தோண்டி கேடில் முடிந்து விடுமா நன்றாக ஆராய்ந்து பார்த்து அப்படி ஆராய்வதற்கு பெரியவர்கள் கூறியிருக்கிற சாஸ்திரத்தை துணை கொண்டு உன் மனதை ஆராய்ந்து மனசாட்சியின்படி சரியானது செய் சரியானதை பேசு சரியானதை நினை அது ரொம்ப முக்கியம் உன் எண்ணம் எதுவோ அப்படித்தான் வாழ்க்கை பின்னால் அமையப்போகிறது போகிறது அப்படி நீ உன்னை சரிப்படுத்தி கொண்டால் நீ நலனை பெறுவதற்கு தகுதியுடையவன் இறைவன் நீ விரும்பியதை எல்லாம் கொடுப்பார் எல்லாவற்றுக்கும் மேலாக எனக்கென்று விருப்பம் ஒன்றும் இல்லையப்பா நீயே எனக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவர் முழுக்க முழுக்க

பக்தியோடு அப்படி கூப்பிட்டு கொண்டே இருக்கார் தாய்மமானவர் இறைவனை என்ன சொல்ல கண்ணே நீ என்னுடைய கண் கண்ணினுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு சாதாரணமா தெரியாது பார்வை இல்லாத ஒருத்தரை தான் தெரியும் நினைச்சு பாருங்களேன் கற்பனை பண்ணி பாருங்களேன் நமக்கு இவ்வளவு நாள் வாழ்க்கையில பார்வையோட நல்லா வாழ்ந்துட்டோம் வேண்டியது வேண்டாத எல்லாத்தையும் பார்த்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் கண்ணு போயிடுச்சுன்னு வச்சுப்போம் இப்போ எப்படி இருக்கும் இவ்வளவு நாளே அந்த பார்வைங்கிற ஒரு வாய்ப்பை அனுபவிச்சிட்டோம் இப்ப அது இல்லைன்னு எவ்வளவு கஷ்டம் அப்போ இந்த உடலிலேயே எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானம் அப்படி முக்கியமான அந்த தலையில இந்த கண்ணு தான் ரொம்ப முக்கியம் முக்கியமான தலையிலேயே அதிக முக்கியம் வாய்ந்தது கண்ணு ஏன் கண் மூலம் நம் உயிரே உணர்வே உள்ளமே வெளிப்படுகிறது கண் மூலம் வெளி உலகை அது பார்க்கின்றது நம்மை புரிந்து கொள்ள பிறருக்கு உதவுவது நம் கண்கள் உலகை புரிந்து கொள்ள நமக்கு உதவுபவை நம் கண்கள் அவ்வளவு முக்கியமானது கண் அதனால கடவுளை கண்ணே அப்படின்னு கூப்பிடுறாரு குழந்தை கொஞ்சம் தாய் கண்ணே அப்படின்னு சொல்றான் அது மாதிரி கடவுளையும் கண்ணே அப்படின்னு சொல்லலாம் கண்ணே கருத்தே இது பொம்மைக்கு வச்ச கண்ணு மாதிரி இல்ல இது உயிருள்ள மனசு உள்ளுக்குள்ள இருக்கு அந்த மனது சிந்திக்கின்றது மனதினுடைய மிகச்சிறந்த பகுதி கருத்து சிந்தனை அதாவது உணர்ச்சிவசப்படக்கூடிய வசப்படக்கூடிய பகுதிக்கு பேர் மனசு இது சரி இது தவறு என்று சரியானதை சுட்டிக்காட்டி செய்ய வைக்கக்கூடிய பகுதிக்கு பேர் புத்தி நான் இதை செய்வேன் என்று புத்தியின் தீர்மானத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு பேர் அகங்காரம் இந்த எண்ணங்களெல்லாம் பதிந்திருக்கும் இடத்திற்கு என்பது சிந்திக்கும் புத்தி இதுல ரொம்ப முக்கியமானது இந்த புத்தி புத்தியில்தான் அறிவு வடிவான இறைவன் பிரதிபலிக்கின்றான் அதனால கருத்தே என் கற்பகமே நீ எப்படிப்பட்டவன் எனக்கு கற்பகம் போன்று நான் கேட்பதையெல்லாம் எல்லாம் கொடுப்பவன் கண்ணிறைந்த விண்ணே இந்த விண் அப்படின்னு சொன்னா ஆகாசம் இந்த ஆகாசம் எப்படிப்பட்டது இப்ப சாமான வைக்கிறதுக்கு வீடுங்கிற ஒரு இடம் வேணும்னு சொல்றோம் இந்த பூமி இருக்கிறதுக்கு இடம் எது விழி எல்லா கிரகங்களும் இருப்பதற்கான இடம் வெட்ட வெளி அதுதான் ஆகாசம் அது ஒண்ணுமில்லாம இருந்து கொண்டு தனக்குள் மற்ற பொருட்கள் இருப்பதற்கு இடம் கொடுக்கிறது அதுதான் ஆகாசம் ஆனா அதற்கு உணர்வு இல்லை உணர்வோடு கூடியது சிதாகாசம் உணர்வற்ற வெட்ட வெளி ஜடாகாசம் இது கண் கண்ணானது பார்க்கும் சக்தியை அறிவு சக்தியை காட்டுகிறது என்பது போல வெளியானது அறிவுமயமாய் இருக்கும் பொழுது அது கண் நிறைந்த விண் ஆகிறது அதுதான் கடவுள் அதுதான் சினாகாசம் இப்படியெல்லாம் இருப்பதனால உன்னை நினைச்சு பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கு ஆனந்த வியப்பே எனக்கு வியப்பு மேலிடுகிறது அது மகிழ்ச்சியை பேரின்பத்தை தருவதாக இருக்கின்றது பராபரமே இப்படியெல்லாம் இருக்கிற உன்னை நினைத்து நினைத்து எண்ணி எண்ணி வியப்படைகின்றேன் என்று விளங்குகிறார் தாயுமான சுவாமிகள் அப்படி நாமும் வேண்டத்தக்கது அறிவோய் நீ என்று இறைவனிடம் அனைத்தையும் விட்டு கற்பகபரம் போன்றிருந்து எல்லாவற்றையும் கொடுக்கிற நீ உன்னையே எனக்கு கொடுத்துவிடு என்று அவனையே நாடிப் பெறுவோம் அதன் மூலம் அனைத்தையும் பெறுவோம் जय श्री शारदा महामाई की जय जय श्री सदगुरुनाथ महाराज की जय